फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.3 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம் சோ வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம இதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் a b a யூனியன் b a இன்டர்செக்ஷன் b a minus b b minus a a' b' யுனிவர்சல் செட் சோ அது ஃபர்ஸ்ட் இந்த வென் டயக்ராம் உங்களுக்கு கிளியரா புரியணும் சோ வென் டயக்ராம்ல இந்த ஹோல் பாக்ஸ் வந்து யுனிவர்சல் செட் a b எல்லாமே கண்டெய்னர் இருக்குது வந்து யுனிவர்சல் செட் இந்த பார்ட் வந்து a minus b இந்த பார்ட் பாத்தீங்கன்னா a ல இருக்கு b ல இல்ல இந்த பகுதி இது வந்து a இன்டர்செக்ஷன் b ரெண்டுக்குமே காமனா இருக்கு பார்ட் இந்த பார்ட் பாத்தீங்கன்னா a குள்ளேயும் வரும் b குள்ளேயும் வரும் இந்த பார்ட் வந்து b - a அதாவது ஏரியா இன் b நாட் இன் a அதான் b - a சோ இந்த டயகிராம் நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும் ஹையர் கிளாஸ்ல இந்த கான்செப்ட் நிறைய யூஸ் பண்ணுவோம் சோ இத யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம் so first a அப்படினா இந்த a ரிங் குள்ள வர எல்லா எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும் so நம்பர்ஸ் இருந்தனால ஆர்டர் எழுதிக்லாம் so 2 4 அதுக்கு அப்புறம் 7 8 10 so இதுதான் a வேல்யூ next b செட் வந்து என்னன்னா b ரிங் குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும் so 3 4 6 9 7 11 so 3 4 6 7 9 11 next a யூனியன் b இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஜாயின் பண்ணி எழுதணும் இல்லனா டயகிராம் பார்த்தே நாம இது எல்லா எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும் a ரிங் குள்ள இருக்குது b ரிங் குள்ள இருக்குது சேர்த்து எழுதணும் அதான் சோ 2 2 3 4 வரும் 6 7 8 9 10 11 சோ இதெல்லாம் இங்க வந்துரும் a இன்டர்செக்ஷன் b ல இந்த ரெண்டுக்கு காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் பார்க்கணும் அப்ப 4 வரும் அதுக்கு அடுத்து 7 வரும் நமக்கு இங்க டயகிராம்ல பார்த்தாலே தெரியும் இதுதான் a இன்டர்செக்ஷன் b 4, 7 a minus b ங்கறதுன்னா இந்த பார்ட் சோ 2 8 10 நெக்ஸ்ட் b minus a இந்த பார்ட் சோ 3 6 9 11 b minus a a dash அப்படினா என்னன்னா இந்த a ரிங்க தவிர மீதி வெளியில இருக்கிற எல்லா நம்பருமே வந்து a dash u ல இருக்குது a ல இல்லாதது அப்படிங்கும்போது 1 3 6 9 11 12 வந்துரும் நெக்ஸ்ட் b dash அப்படினா வந்து b b ய தவிர மத்தத எல்லாத்தையும் எடுத்துடணும் சோ 1 2 8 10 12 இந்தティング வந்துரும் நெக்ஸ்ட் யுனிவர்சல் செட்னா தி ஹோல் திங் எடுத்துறோம் சோ அப்ப 1 இந்த ரெண்டுலயும் இல்லாத இதையும் சேர்த்து ஒரு யுனிவர்சல் செட்டுக்கு சோ 1 2 3 4 5 மட்டும் இல்ல 6 7 8 9 10 11 12 சோ இதெல்லாம் வந்து யுனிவர்சல் செட்ல வரும் சோ இதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர் சோ அதுக்கு நீங்க இந்த டயகிராம் நல்லா வந்து மனசுல பதி வெச்சுக்கணும் இது யுனிவர்சல் செட் AB னா இந்த பார்ட் A - B இது A இன்டர்செக்ஷன் B இது B - A ஏரியா இன் பி நாட் இன் கே இந்த பார்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உடனே அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ செகண்ட் சம் அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபி செட் கொடுத்துருவாங்க ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸோ ஏ யூனியன் பி யூனியன்னாவே வந்து ஜாயின் பண்ணி எழுதுறது தான் ஸோ ரெண்டுலேயும் இருக்கிறத ஜாயின் பண்ணி எழுதணும் ஸோ 2, அடுத்தது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 5 எழுதலாம் நெக்ஸ்ட்டு 6 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 தென் 14 தென் 16 ஸோ ரெப்பிட்டேஷன் ரெண்டுலேயுமே இருந்தால் ஒரு தடவை எழுதணும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 10 இருக்குது இங்கேயும் இங்கேயும் 14 இருக்குது இங்கேயும் 14 இருந்தால் ஒரு தடவை எழுதுனா போதும் 22 இருந்தால் ஒரு தடவை எழுதுனா போதும் செட்டுக்குள்ளே எப்பவுமே ரெப்பிட்டேஷன் இருக்கவே கூடாது ஸோ நம்பருங்கனால இப்படி ஆர்டராக எழுதணும் நீங்கள் இல்லைன்னா வேறு வேரியபிள்ஸ்லாம் இருந்தால் அப்படியே ஜாயின் பண்ணி எழுதுனா போதும் 2, 6, 10, 14 அதுக்கப்புறம் 5, 16 வரும் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பினா ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே இருக்கணும் அந்த நம்பர் ஸோ 2 இங்கே வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14 2, 14 நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏல இருக்கிறது பியில இல்லாதது எடுத்து எழுதணும் இப்போ ஏல 2 இருக்கு பியில இருக்குன்னா விட்டுறணும் இங்கே 6 இருக்கு இங்கே இல்லை ஸோ 6 எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் இங்கே 10 இருக்கு இங்கே இல்லை ஸோ 10 எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் 14 இங்கே இருக்கு விட்டுறணும் ஸோ இல்லைன்னா தான் எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் பி மைனஸ் ஏன்னா நீங்கள் பியை தான் பார்க்கணும் இங்கே 2 இருக்கு இது விட்டுறணும் நெக்ஸ்ட் 5 இருக்கு இங்கே இல்லை ஸோ 5 நெக்ஸ்ட் இங்கே 14 இருக்கு இங்கே விட்டு விட்டுறணும் தென் 16 பியில் இருக்கு ஏல இல்லை ஸோ 16 எடுத்துடணும் ஸோ அதோட முடிச்சுக்கணும் பியோட முடிச்சுக்கணும் பியில் இருக்கிறது ஏல இல்லாதது மட்டும் எடுத்துடணும் போதும் நெக்ஸ்ட் சேம் வே செகண்ட் சப் டிவிஷன்லாம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ ரெண்டி ஜாயின் பண்ணி எழுத வேண்டியதான் ஸோ ஏ கமா பி கமா சி கமா டி வருதான்னு பாருங்க இல்லை இ கமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கமா ஓ கமா யு ஸோ அவ்வளோதான் ஸோ ஏ பி சி வரும் இ வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஓ யு அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும் ஸோ இப்போ இங்கே ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது ஏ வரும் நெக்ஸ்ட் பி இல்லை நெக்ஸ்ட் சியோ இங்கே இல்லை அடுத்தது இ இருக்குது அப்புறம் யு இருக்கு ஸோ இ யு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஏ மைனஸ் பி ஸோ எலிமெண்ட் இன் ஏ நாட் இன் பி இங்கே ஏ இருக்கு இங்க இருக்க
இருக்கு விட்டுறணும், பி இருக்கு அங்கே இல்லை ஸோ எடுத்து எழுதிடணும், நெக்ஸ்ட் சி இங்கே இருக்கு இங்கே இல்லை ஸோ எடுத்து எழுதிடணும், நெக்ஸ்ட் இயூ ரெண்டுமே அங்கே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பி மைனஸ் ஏ, அப்போ பியை தான் பார்க்கணும். எலிமெண்ட் இன் பி நாட் இன் ஏ, பியில் இருக்கிறது ஏல இல்லாதது எடுத்து எழுதணும். ஸோ ஏ இருக்கு, இயூ இருக்கு, ஐ இருக்கு இங்கே இல்லை ஸோ ஐ எழுதணும். நெக்ஸ்ட் ஓ இங்கே இருக்கு இங்கே இல்லை எடுத்து எழுதணும். தென் யூ இருக்கு இங்கே இருக்கு விட்டுறணும். ஸோ ஐ கம்மா ஓ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன், அதில் வந்து ஏ செட் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும். எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர்லாம் ஒன்ல ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10, ஸோ எக்ஸ் நேச்சுரல் நம்பர்னால ஒன்ல ஸ்டார்ட் ஆகி அப் டு 10 வரைக்கும் ஈக்குவாலிட்டி கொடுத்துருந்தா அந்த நம்பர் வரும்னு அர்த்தம். ஸோ 1, 2, 3, 4 அப் டு 10. நெக்ஸ்ட் பி வந்து எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர் வந்து 0 ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 6, இது லெஸ் தேன் சிம்பிள். ஸோ லெஸ் தேன் 6னா வந்து 6 விட கம்மியான 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெண்டு ஜஸ்ட் யூனியன் பண்ணால் போதும். அப்போ என்ன ஆகும்னா 0 ஆட் ஆயிரும் இந்த 10 வரைக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரும். நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்கிற எலிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 3, 4, 5 வரும். 0 இங்கே இல்லை, ஸோ இந்த 5 எலிமெண்ட்டும் வந்துடும். ஸோ 1, 2, 3, 4, 5. எப்பவுமே இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது சின்ன செட்டை பார்த்தீங்கன்னா போதுவாங்க, ஏன்னா ரெண்டுலேயுமே இருக்கணும், அதனால சின்னதாக பார்த்து கம்பேர் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பினா ஏல இருக்கிறது பியில் இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல வந்து 1, 2, 3, 4, 5 இங்கேயும் இருக்குது. அப்போ 6, 7, 8, 9, 10 தான் வந்து பியில் இல்லை. ஏல இருந்து பியில் இல்லாத எலிமெண்ட் இதுதான். ஸோ பியில் இருந்து ஏல இல்லாத எலிமெண்ட்னா 0 மட்டும்தான். ஸோ பி மைனஸ் ஏ. நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சப்டிவிஷனில் வந்து ஏங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதனுடைய லெட்டர்ஸ் எல்லாம் கம்மா போட்டு எழுதணும் ஏ செட்டில். ஸோ எம் கம்மா ஏ கம்மா டி கம்மா ஹெச் கம்மா இ வரும். எம்ஏ வராது, மறுபடியும் எம்ஏடி வராது, ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். செட்டில் ரெப்பிடேஷன் இருக்கவே கூடாது. ஸோ ஐ கம்மா சி கம்மா எஸ் வரும். நெக்ஸ்ட் பிங்கிறது செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஜியோமெட்ரி. ஸோ ஜே கம்மா இ கம்மா ஓ கம்மா எம் கம்மா இ ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ டி ஆர் ஒய் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் டி. ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதுனா ஸோ எம் கம்மா ஏ கம்மா டி கம்மா ஹெச் கம்மா இ கம்மா ஐ கம்மா சி கம்மா எஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே இல்லாத எழுதுனா போதும். ஸோ ஜி இல்லை. ஸோ ஜி அதுக்கப்புறம் இ எழுதிட்டோம், ஓ இல்லை. நெக்ஸ்ட்டு எம் எழுதியாச்சு, டி எழுதியாச்சு, ஆர் இல்லை, ஒய் அதே மாதிரி ஒய். ஸோ இந்த ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ரெண்டுக்குமே காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ ஜி இல்லை, அதுக்கப்புறம் இ இருக்கு, நெக்ஸ்ட் ஓ இல்லை, எம் இருக்கு, நெக்ஸ்ட் டி இருக்கு, தென் ஆர் இல்லை, ஒய்யூ இல்லை. ஸோ இஎம்டி. நெக்ஸ்ட் வந்து ஏ மைனஸ் பி, எலிமெண்ட் இன் ஏ நாட் இன் பி. ஸோ ஒன்னா கம்பேர் பண்ணோம், எம் இருக்கு விட்டுடலாம், ஏ இருக்கா இல்லை ஸோ எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டி இருக்கு விட்டுடலாம், ஹெச் இல்லை எடுத்து எழுதிடலாம், நெக்ஸ்ட் இ இருக்கு விட்டுடலாம், தென் ஐ இல்லை, அதே மாதிரி சியும் இல்லை எஸ்ஸும் இல்லை. ஸோ சி எஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பி மைனஸ் ஏ, இந்த எலிமெண்ட் இன் பி நாட் இன் ஏ. ஸோ அப்போ இங்கே வந்து எம் இருக்கு இங்கே இருக்க விட்டுடலாம், ஐம் சாரி இங்கேருந்து பார்க்கலாம், ஜி இருக்கு இங்கே இல்லை ஸோ ஜி, இ இருக்கு விட்டுடலாம், தென் ஓ இருக்கு அங்கே இல்லை ஸோ ஓ, எம் இருக்கு விட்டுடலாம், டி இருக்கு விட்டுடலாம், ஆறு விட்டுலாம் ஜி ஹெச் இருக்கு விட்டுருந்தோம். ஓகே யூவில் இருக்கிறது ஏல இல்லாதது எடுத்துருந்தோம், அந்த ஏ டேஷ். பி டேஷ் அப்படின்னா வந்து யூவில் இருக்கிறது பியில் இல்லாதது, ஸோ ஏ இருக்கு விட்டுருலாம். பி சி ரெண்டுமே இல்லை, ஸோ பி கமா சி கமா. நெக்ஸ்ட் வந்து டி இருக்கு இங்கே விட்டுருலாம், இ இருக்கு விட்டுருலாம், எஃப் ஜி. ஓகே ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அவ்வளோதான். ஸோ ஏ கமா பி கமா சி கமா இ கமா எஃப் கமா ஜி. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், அது ரெண்டுக்கு காமனாக இருக்க எலிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சி வரும், அதுக்கப்புறம் ஜி வரும். ஸோ சி கமா ஜி. ஓகே நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி இந்த ஹோல் டேஷ். ஸோ அப்போ ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதோட டேஷ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
A union B அப்படினா இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அதாவது ஜாயின் பண்ணி எழுதணும் சோ இப்போ A B D E F H வரும் A, B, D, E, F, H ஓகே A union B the whole dash அப்படினா வந்து U ல இருக்குறதே A union B ல இல்லாதது எடுத்துடணும் சோ அப்ப என்ன வரும்னா A B இருக்கு C வரும் D E இருக்கு G வரும் சோ C, G நெக்ஸ்ட் A intersection B the whole dash கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் A intersection B ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் A intersection B சோ A க்கு B க்கு காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் இது ரெண்டுக்கு காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா D வரும் H வரும் D H சோ அப்ப நம்ம இங்க இருந்து U ல வந்து D H தவிர மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் அதுதான் அதோட ஹோல் டேஷ் கத்தோம் சோ அப்ப A, B, C, D வராது E வரும் F வரும் தென் G வரும் ஸோ ஹெச் அமைக்க எடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ டேஷ் த ஹோல் டேஷ்னா ஏவே தான் வரும் ஏ டேஷ் அதுக்கும் மறுபடியும் டேஷ் எடுத்தால் ஏவே வந்துடும் ஸோ அப்போ வந்து ஏ செட்டை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் பி கமா டி கமா எஃப் கமா ஹெச் தென் பி டேஷ் த ஹோல் டேஷ்னா பிஏ வந்துடும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டுக்கு மறுபடியும் காம்ப்ளிமெண்ட்டே எடுத்தால் அந்த ஹோல் செட்டே வந்துடும் ஸோ பி செட்டை அப்படி எழுதிக்கலாம் ஏ கமா டி கமா இ கமா ஹெச் ஸோ இப்போ இதில் கம்பேர் பண்ணிங்கன்னா இவ்வளோதான் புக்கு ஆன்சர் வந்துருச்சு நமக்கு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் இருக்குல்ல ஏபிசிடிஇஎஃப்ஜி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்க்கு ஈக்குவலாக இருக்குது இது டிமார்கன் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செட்ஸு ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்னா அதுக்கு இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே வெளியில் வந்து யூனியன் வரும் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அதே மாதிரி ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் சி கமா ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்க்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா வந்து அங்கே யூனியன் ப்ராக்கெட்டில் வந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன் வரும் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் இது வந்து டி மார்கன் லாஸ் ஃபார் செட் காம்ப்ளிமெண்டேஷன் ஃபோர்த் சம் லெட் யூ இஸ் ஈக்குவல் டு யூஎஸ் செட் கொடுத்துருக்காங்க 0 1 2 3 4 5 6 7 ஏ செட் கொடுத்துட்டு பி செட் கொடுத்துட்டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து டயக்ராம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போ நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைன்னா நார்மலாக ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிப்போம்னா யூவில் இருக்கிறது ஏல இல்லாதது தான் ஏ டேஷ் எலிமெண்ட் இன் யூ நான் இன் ஏ தான் ஏ டேஷு அப்போ 0 இல்லை அடுத்தது 1 இருக்குது 2 இல்லை 3 இருக்குது 4 இல்லை அதுக்கப்புறம் 5 இருக்குது 6 இல்லை 7 இருக்குது ஸோ 0 2 4 6 தான் ஸோ அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ எப்படி டயக்ராமில் ஃபைண்ட் அவுட் பண்ணான்னு பார்க்கலாம் ஏன்னா அது வந்து ஈஸியாகவும் இருக்கும் ஸோ அந்த டைம்லேயும் போடலாம் நம்ம இப்போ 0 பாருங்க இன்வெர்சஸ் வந்து 0 இருக்கு ஏ பியில் எதில் இருக்குன்னா இங்கே இருக்கு பியில் இருக்கு ஸோ பியில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் 1 ஏல மட்டும்தான் இருக்கு இங்கே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் 2 பியில் மட்டும்தான் இருக்கு இங்கே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே இருக்கு ஸோ சென்டரில் போட்டுக்கோங்க அடுத்தது 4 ரெண்டுலேயுமே இல்லைன்னால வெளியில் போட்டுருங்க நெக்ஸ்ட் 5 ஏலையும் பியில் ரெண்டுலேயுமே இருக்கு சென்டரில் நெக்ஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே இல்லை வெளியில் போட்டுருங்க நெக்ஸ்ட் 7 வந்து ரெண்டுலேயுமே இருக்குது சென்டரில் போட்டுருங்க ஸோ யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது தான் பிக்கர் செட் அதுக்கப்புறம் நீங்கள் எலிமெண்ட்டை செக் பண்ண வேண்டியதில்ல யூவை பார்த்து ஏபியில் செக் பண்ணிவிட்டு ஏல மட்டும்தான் இங்கே போடுங்க பியில் மட்டும்தான் இங்கே போடுங்க ரெண்டுலேயுமே இருந்தால் சென்டரில் போடுங்க ஏபி ரெண்டுலேயுமே இல்லைன்னா இந்த பாக்ஸ் அவுட் சைட் தரையும் போட்டுருங்க அவ்வளோதான் ஸோ இப்போ எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ டேஷ் அதாவது ஏரிங்க தவிர மற்ற வெளியில் இருக்கிற நம்பர்ஸில் எடுத்துக்கணும் ஸோ 0 2 4 6 ஓகே நெக்ஸ்ட் பி டேஷ் அப்படின்னா பீரிங் தெரியுதுன்னா இந்த பீரிங்கை தவிர வெளியில் இருக்கிறது தான் 1 4 6 நெக்ஸ்ட் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா இது ரெண்டையும் சேர்த்து எழுதிடுங்க ஸோ அப்போ 0 1 2 4 6 ஸோ ஆர்டர் எழுதிடணும் நெக்ஸ்ட் ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 6 நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னு என்ன ஏ யூனியன் பின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் சேர்ந்தது தான் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ்னா அதை தவிர வெளியில் இருக்கிற நம்பர் தான் 4 6 ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்னா ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இந்த சென்டர் பார்ட் அப்போ இந்த நம்பரை தவிர மீது இருக்கிறது எல்லாமே ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஸோ 0 1 2 4 6 நெக்ஸ்ட் ஏ டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னா ஒரு செட்டோட காம்ப்ளிமெண்ட்டுக்கே காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் ஏவே வந்துடும் ஸோ இப்போ ஏ செட் கிவன் செட் தான் 1 3 5 7 பி டேஷ் த ஹோல் டேஷ்னாலும் பி தான் ஸோ வந்து கிவன் செட் எடுக்கிறது இல்லை ஸோ வென் டயக்ராம் வந்து இந்த மாதிரி வென் டயக்ராம் பிளாட் பண்ண சொல்லி நமக்கு கேட்கலாம் க்வெஸ்சன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரியும் கேட்டாலும் உங்களுக்கு ப்ளாட் பண்ண தெரியும் அதுக்காக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எப்படி போட்டாலும் கரெக்டாக இல்லை டைரெக்டாக நீங்கள் எப்பவும் போல யூ மைனஸ் ஏ போட்டிங்கனாலும் ஏ டேஷ் கரெக்டாக தான் வரும் பி டேஷ் கரெக்டாக தான் வரும் ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர் ஃபிஃப்த் சம் ஃபைண்ட் த சிமெட்ரிக்
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் பி கியூ கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிள் போடுவோம், டெல்டா இது. ஸோ பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கியூ அப்படின்னா பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு பி மைனஸ் கியூ கண்டுபிடிக்கலாம். பி மைனஸ் கியூனா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது செகண்ட் செட்டில் இல்லாத நம்பர் எடுத்துடணும். ஸோ பியில் இருக்கிறது கியூவில் இல்லாதது. அப்போ டூ இங்கே இருக்குது இங்கே இல்லை ஸோ எழுதிக்கலாம். த்ரீ ஃபைவ் இங்கே இருக்குது ஸோ இங்கே இருக்கு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு செவன் எழுதிக்கலாம். லெவன் இங்கே இருக்குது இங்கே இருக்கு விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கியூ மைனஸ் பி அப்படின்னா கியூவை தான் பார்க்கணும். இங்கே ஒன் இருக்குது இங்கே இல்லை ஸோ எழுதிக்கலாம். த்ரீ ஃபைவ் லெவன் மூணுமே இங்கே இருக்குது ஸோ விட்டுடலாம் அவ்வளோதான். ஸோ ஒன் ஸோ பி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கியூ இப்போட்டு பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி. ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதிடலாம். ஸோ ஒன் கமா டூ கமா செவன். ஸோ இதான் புக் பேக் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சம் டிவிஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இந்த சேம் வே ஃபஸ்ட்டு ஆர் மைனஸ் எஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல் இருக்குது அங்கேயும் இருக்குது விட்டுடலாம். தென் எம் இல்லை எழுதிக்கலாம். என் இருக்குது விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஓ அங்கே இல்லை எழுதிக்கலாம். தென் பி இருக்குது அங்கே இல்லை ஸோ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ் மைனஸ் ஆர்னா எஸ்ஸை தான் பார்க்கணும். ஜே அங்கே இருக்குது இங்கே இல்லை ஸோ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எல் என் இங்கே இருக்குது விட்டுடலாம். நெக்ஸ்ட் கியூ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் எஸ்ங்கிறது ரெண்டையும் யூனியன் பண்ணிக்கிறது. ஸோ ஜே கமா ஆடவே எழுதுனா எழுத இல்லை எம் ஓபி ஜே கியூன்னு எழுதிக்கலாம். ஸோ ஜே கமா எம் கமா ஓ கமா பி கமா கியூ. ஸோ இதுதான் நம்மளுடைய புக் ஆன்சர். இதில் வந்து லெட்டர்ஸ் மாறி இருந்தாலும் ஆர்டர் வந்து டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் மாறி இருந்தாலும் அது வந்து கரெக்டு தான். ஸோ எம் ஓபி ஜே கியூன்னு எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இந்த சேமே எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ ஃபைவ் இருக்கே விட்டுருக்கலாம். சிக்ஸ் இல்லை எழுதிக்கலாம். செவன் இருக்கு விட்டுருக்கலாம். நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் எக்ஸுங்கும் போது ஃபைவ் இருக்குது செவன் இருக்குது. ஸோ நைன் டென் தான் இல்லை எடுத்துருக்கலாம். ஸோ ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் கமா நைன் கமா டென். ஸோ இந்த புக் ஆன்சர். சம் யூசிங் த செட் சிம்பிள்ஸ் ரைட் அவுட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஷேடட் ரீஜன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டாயிரம் கொடுத்தாங்க. ஸோ இதோட இந்த ஷேட் பண்ணி இந்த ரீஜன் எதை மென்ஷன் பண்ணது நம்ம எழுதணும். ஸோ யூசிங் செட் சிம்பிள்ஸ்னால் யூனியன் இன்டர்செக்ஷன் மைனஸ் அதுக்கப்புறம் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அந்த டெல்டா சிம்பிள் ட்ரையாங்கிள் மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஷேடாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி தேர்ட் சிம்பிள் ஃபஸ்ட் சிம்பிளே பார்த்துருவோம். நம்ம இந்த பார்ட்டுக்கு பேர் ஏ மைனஸ் பி. அதாவது எக்ஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸில் இருக்கிறது ஒயில் இல்லாத பார்ட்டு. இது எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். இது வந்து ஒய் மைனஸ் எக்ஸ். ஒயில் இருக்கிறது எக்ஸ் இல்லாத பார்ட்டு. ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் இது வந்து புக் பேக் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரிங்கும் சேர்ந்தது வந்து எக்ஸ் யூனியன் ஒய். அதை தவிர வெளியில் ஷேடாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ். நெக்ஸ்ட் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்னு சொன்னோம். இது ஒய் மைனஸ் எக்ஸ்னு சொன்னோம். ஸோ ரெண்டுமே ஷேடாக இருக்குது. ஸோ யூனியன் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். இதை தான் நம்ம எக்ஸ் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஒய்னு சொல்லுவோம். எக்ஸு டெல்டா ஒய்னு சொல்லுவோம். ஸோ இதான் அது ஃபார்முலா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு. ஸோ இதான் நம்மளுடைய இம்பார்டன்ஸ். செவன்த் சம் பார்க்க போகிறோம். லெட் ஏ அண்ட் பி பி டூ ஓவர்லேப்பிங் செட்ஸ். ஓவர்லேப்பிங் செட்ஸ்னால் வந்து இன்டர்செக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் காமன் ஏரியா. அண்ட் தி யூனிவர்சல் செட் பி யூ. ட்ரா அப்ரோப்ரியேட் வென் டயக்ராம் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் செட் டிவிஷன் வந்து ஏ யூனியன் பிக்கு வந்து வென் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் ஏங்கிற ரிங்கு, இதுதான் பிங்கிற ரிங். ஸோ இதுதான் ஏங்கிற செட்டு, இதுதான் பிங்கிற செட்டு. ஓவர்லேப்பிங்னா இதுக்கு காமன் ஏரியா இருக்குதுன்னு அர்த்தம். ஏல இருக்க சில ஐட்டம்ஸ் வந்து பிலேயும் எலிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். யூங்கிறது வந்து யூனிவர்சல் செட், அதுதான் வந்து ஹோல் செட். ஸோ இப்போ ஏ யூனியன் பின்னா வந்து ஏ பி ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். ஸோ அதான் சேர்த்து ஷேட் பண்ணிட்டா முடிஞ்சது. இந்த ஏ ரிங் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும், அப்புறம் பி ரிங் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஏ யூனியன் பி. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இந்த மாதிரி யூவை இன்வெர்ட்டடாக போட்டால் தலைகீழாக போட்டால் இதை என் மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏங்கிற இந்த வளையத்துக்கும் பிங்கிற வளையத்துக்கும் காமனாக இருக்க பார்ட்டு தான் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த பார்ட்டு தான் வந்து காமன் திங். ரெண்டுலேயுமே எக்ஸிஸ்ட் ஆகிற எலிமெண்ட்ஸ் எழுதுவோம் இன்டர்செக்ஷனில். ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப் டிவிஷன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். டேஷ்னால் வந்து காம்ப்ளிமெண்ட்டு. இதை தவிர இதோட ஆப்போசிட் திங் தான் பண்ணணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா இந்த சென்ட்ரல் பார்ட்டு, ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த ஹோல் டேஷ்னால் அந்த சென்ட்ரல் பார்ட்டை தவிர மீதி எல்லாம் வர்றது. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே ஷேட் ஆகும், யூனிவர்சல் செட் எல்லாமே ஷேட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும். இந்த சென்ட்ரலில் இருக்கிற பார்ட் ஏ இன்டர்செக்ஷன் பியை மட்டும் விட்டுறணும். டேஷ் போட்டாவே அதை தவறுன்னு அர்த்தம்.
ஸோ இந்த மாதிரி லைன் ஷேடும் பண்ணலாம், இல்லாட்டி ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிடலாம். நீங்கள் பென்சிலில் பண்ணும்போது ஃபுல்லாகவே இப்படி ஷேட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த பார்ட்டை தவிர இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஹோல் டேஷ். ஸோ நெக்ஸ்ட்டு சப் டிவிஷன், ஃபோர்த்து சப் டிவிஷன் வந்து பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வென் டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒரு நேம் இருக்குது. இப்போ வந்து இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து இந்த பார்ட், இந்த இன்டர்செக்ஷன் இல்லாமல் ஏல இருக்க இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து ஒன்லி ஏ, அதாவது ஏ மைனஸ் பி. ஏல இருக்கிறது, பியில் இல்லாதது. ஸோ ஏன் இந்த பார்ட் வந்து ஏல இருக்கிற இந்த பகுதி வந்து பியிலையும் வரும். ஸோ அதனால் இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து ஒன்லி ஏ, பியூர் ஏ, இட் இஸ் ஏ மைனஸ் பி. இந்த பார்ட்டுக்கு பேர் ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த சென்டரில் இருக்க பார்ட்டுக்கு பேர் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த பார்ட்டுக்கு பேர் வந்து பி மைனஸ் ஏ, பியில் இருக்கிறது ஏல இல்லாதது. பி மைனஸ் ஏனா அந்த மீனிங் த எலிமெண்ட் இன் பி நாட் இன் ஏ, அதான் பி மைனஸ் ஏ. ஸோ இந்த பார்ட்டுக்கு பேர் பியூர்லி பி. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷஸ் ஸ்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி மைனஸ் ஏன்னா இந்த பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டு தான் பி மைனஸ் ஏ, இதை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம ஷேட் பண்ணிடணும். பி மைனஸ் ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த பார்ட் ஷேட் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் ஷேட் ஆயிடும். இதுதான் வந்து பி மைனஸ் ஏ த ஹோல் டேஷ். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப் டிவிஷன், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்னாவே இந்த ரெண்டு பார்ட்டியும் சேர்த்து பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ டேஷ் அப்படின்னா என்னென்னா ஏ வளையத்தை தவிர மீதி எல்லாம், ஏவை தவிர மற்றது எல்லாத்தையும் ஷேட் பண்ணும். ஸோ அதை ஷேட் பண்ணிடலாம். என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ வளையத்தை தவிர மீதி எல்லாம் ஷேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பி டேஷும் பண்ணணும். அப்போ பியை தவிர, பீரிங்கை தவிர மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த பார்ட்டெல்லாம் வந்துடும். பீரிங்கை தவிர மற்றதெல்லாம் ஷேட் பண்ணணும். ஸோ மிச்சம் எது ஷேட் ஆகாமல் இருக்குது, இந்த பார்ட்டு மட்டும்தான். ஸோ அப்போ இது வந்து ஆல்ரெடி இது வரைஞ்சிருக்கோம் நம்ம. இந்த பார்ட்டு என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ், ஏ இன்டர்செக்ஷன் பி தவிர மற்றதெல்லாம் ஷேட் ஆகிருக்குல்ல. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் எதுக்கு ஈக்குவல்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்க்கு ஈக்குவல். ஏ டேஷ் யூனியன் பி டேஷும் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷும் சேமு. இதுதான் வந்து நம்ம டி மார்கன் லாஸ்ன்னு சொல்லுவோம். டி மார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி செட்ஸு. ஸோ ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா ஃபஸ்ட்டு ஏ டேஷ் வரையணும், அதுக்கப்புறம் பி டேஷ் வரைஞ்சின்னா இந்த மாதிரி ஒரு பார்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் நத்திங் பட் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏ டேஷ்க்கும் பி டேஷ்க்கும் காமனாக வர பார்ட். ஏ டேஷ்னால் வந்து ஏவை தவிர மீது எல்லாம் ஷேட் பண்ணுவோம். பி டேஷ்னாலும் அதே மாதிரி இது ஃபுல்லாக ஷேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்க பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைட் பார்ட்டு தான் வரும். இதில் பார்த்தாவே நமக்கு தெரியும் ஏ டேஷ்னா இந்த வளையத்தை விட்டு மீது எல்லாம் ஷேட் பண்ணுவோம், பி டேஷ்னா இந்த வளையத்தை விட்டு மீது எல்லாம் ஷேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டுலேயுமே வந்திருக்க பார்ட் எதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் பார்ட் மட்டும்தான் வந்திருக்கும். ஏன்னா ஏ டேஷில் வந்து இந்த ஏரிங் வந்திருக்காது, இந்த பார்ட்டு வந்திருக்காது, இதுவும் வந்திருக்காது. இப்போ பி டேஷில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்திருக்கும், ஆனால் இந்த பார்ட் வந்திருக்காது. ஸோ ரெண்டுக்குமே காமனாக வர்ற பார்ட் பார்த்திங்கன்னா இந்த அவுட் சைட், வெளியில் இருக்க இந்த பார்ட் ரெண்டுலேயுமே வந்திருக்கும். ஸோ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்னா வந்து இந்த அவுட் சைட் பார்ட், இந்த ரிங்கை தவிர வெளியில் இருக்க பார்ட் தான் ஏ டேஷ்லேயும் வரும், பி டேஷ்லேயும் வரும். ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஏ யூனியன் பி அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து ஷேட் பண்ணுவோம். ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா இதை தவிர மற்றது எல்லாத்தையும் ஷேட் பண்ணுவோம். ஸோ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் எதுக்கு ஈக்குவல்னா ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்க்கு ஈக்குவல். ஸோ இதுவும் டி மார்கன் லா தான். ஸோ இது ரெண்டும் தான் வந்து டி மார்கன் லா ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி செட்ஸ். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே சென்டரில் யூனியன் வரும், ப்ராக்கெட்டுக்குள்ளே யூனியன் வந்தால் இங்கே சென்டரில் வந்து இன்டர்செக்ஷன் வரும். அவ்வளோதான். ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஸோ அதுதான் லாஸ்ட் சப் டிவிஷனாக கேட்டிருக்காங்க. செவன்த் சப் டிவிஷன், வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் த்ரீ அண்ட் ஃபைவ்னு கேட்டிருக்காங்க. த்ரீ வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்,
5 வந்து a dash union b dash so இது ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும் அதான் நம்மளோட டிமார்கன் லா so it should be equal னு எழுதணும் டயகிராம் போட்டு so இந்த வென் டயகிராம் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட்லாம் வந்து ஹையர் கிளாஸ்லயும் யூஸ் ஆகும் so டயகிராமேட்டிக்கா செட்ஸ் பார்க்கிறதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் so இது எக்ஸாம்லயே கேட்பாங்க so இத ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க உடனே அப்லோட் பண்றேன் thanks for watching this video.